ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்டான பொருட்களையெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு உபயோகமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி லேஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இதை ஃபுல்லாக ஒட்ட வச்சுக்கலாம், சுற்றி ஒட்ட வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஒட்ட வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அழகான பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கிளாத் ஃப்ளவர் ஒன்று செஞ்சு ஒட்ட வச்சுட்டேன். குட்டீஸ்க்கு நீங்கள் இதை வந்து ஸ்நாக்ஸ் கூட போட்டு கொடுத்தனுப்பலாம் ஸ்கூலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கோதுமை ரவை பேக்கெட் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பேப்பர் கப் யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் ஒன்று போட்டுக்கலாம். ரவுண்ட் போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாதியாக இப்படி மடிச்சுக்கலாம், மறுபடியும் ஒரு பாதியாக மடிச்சுக்கலாம், மறுபடியும் ஒரு பாதியாக மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணிங்கன்னா ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒரு பார்ட் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இங்கே ஒட்ட வச்சிடலாம். இப்படி பாருங்கள், இது போலனே. இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்களில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை வந்து சென்ட்ரல் இப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் டேப் இருக்குது, இந்த க்ரீன் கலர் டேப் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து சுற்றிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் இல்லைன்னா சீமாத்து குச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கருகாப்பில் குச்சி, என்ன குச்சி கிடைக்குதோ நீங்கள் அந்த குச்சி யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ளவர் பண்ணிடலாம். இந்த போலன் கிடைக்கலன்னா நடுவால் நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு கூட ஒட்ட வச்சிடலாம். இப்போ நான் இது பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், தயிர் வாங்கின கப்பு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் வந்து இந்த க்ரீன் கலர் டேப்பு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் கூட இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்டடி டேபிள் மேலே கூட நீங்கள் அழகாக டிஸ்பிளே பண்ணி வைக்கலாம், இல்லைனா முன்னாடி ஹாலில் கூட வைக்கலாம். சிப்ஸ் பேக்கெட் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட இந்த ஃப்ளவர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். வாங்க, வேஸ்டான சோப் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஃபுட் கண்டெய்னர் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த பேப்பரில் நம்ம இப்படி ஒட்ட வச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஃபுட் கண்டெய்னரில் நம்ம லேஸ் ஒட்ட வச்சுக்கலாம். ஒட்ட வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சோப் பாக்ஸை வந்து நான் கலர் பேப்பர் சுற்றி ஒட்ட வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஒன்று எடுத்து அதுலேயும் கலர் பேப்பர் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஃபுட் கண்டெய்னரில் லேஸ் ஒட்ட வச்சுட்டு மேலே பேர்ல்ஸ் வந்து டெக்கரேஷனுக்காக ஒட்ட வச்சுட்டேன். இப்போ நான் இது வந்து எப்படி ஆர்கனைஸராக யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸ்டடி டேபிள் மேலே பேனா பென்சில்
வைக்கிறதுக்கும் ஃப்ளவர் பாஸ்ராவும் நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸு நம்ம வீட்டில் இருந்ததுன்னா இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சாட்டின் ரிப்பனை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி ஒட்ட வச்சாச்சு. ஒரு ஃப்ளவர் ஒன்று, கிளாத் ஃப்ளவர் ஒன்று செஞ்சு ஒட்ட வச்சுட்டேன். நீங்கள் இதில் வந்து பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் வாசராகவும் இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என் ஒர்க்குக்கு தேவையான ஃபெவிகால், ஃபெவிபாண்டு, கம்மு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த பாக்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் கப்பு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இதில் வந்து லேஸ் ஒட்ட வச்சு ஒரு பேஸ்கட் மாதிரி பண்ணிக்கலாம். இதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பாருங்கள், குட்டியாக ஒரு கப்பு எங்கிட்ட இருந்தது, அந்த கப்பில் தான் இந்த மாதிரி லேஸ் ஒன்று ஒட்ட வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் ஒன்று ஒட்ட வச்சு பேஸ்கட் மாதிரி பண்ணியிருக்கிறேன். நம்மக்கிட்ட காயின்ஸ்லாம் நிறைய இருந்ததுன்னா அதை கூட நம்ம வந்து காயின் கலெக்டிங் பாக்ஸை இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மளிகை கடைக்கெல்லாம் போகும்போது அவசரத்துக்கு வேணுங்கிற காயின்ஸ் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கிச்சனில் கூட நம்ம இதை வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு மறக்காமல் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Thank you for watching.